ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சமையல் இல்லை, இது வந்து மிக்சி வாங்கியிருக்கேன். ஒரு புது மிக்சி வாங்கினேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோட மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. வாங்கியிருக்கேன். மீடியம் பிராண்டு தான் வாங்கணும்னு போய் வேற ஒரு பிராண்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது வந்து அதை விட இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. விலையும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதனால நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த பிராண்ட் வாங்கியிருந்தீங்க, இதே மிக்சி வச்சுருக்கீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள அன்பாக்ஸ் பண்ணி கடையிலேயே ஓப்பன் பண்ணி ஓடுதான் மிக்சி வந்து நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி காமிச்சு தான் கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரித்து பார்க்குறேன். இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி நான் இந்த இது சூஸ் பண்ணேன். இந்த மிக்சி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரியல. இனிமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து கடையில் வந்து சொன்னாங்க சூப்பராக இருக்குது, இது நிறைய வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மேங்கோ கலரில் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் பார்த்துருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்துருந்தேன். அதுதான் வாங்கலான்னு போனேன். ஆனால் அது நெட்டில் போட்டிருந்த ரேட்டை விடமே இது வந்து கம்மியாக கொடுத்தாங்க. விடியம்ல ஈவா ரோஸ் அப்படிங்கிற மிக்சி வாங்கியிருக்கேன். இது பாருங்க, இந்த பேஸ் பாருங்க, செம்ம சூப்பர் கலராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர், அதுக்காகவே வாங்கிட்டேன். மாடலுமே நல்லா இருக்கு. இது சின்ன ஜாரோடைய மூடி, இதுதான் குட்டி ஜாரு. இது வந்து குட்டி ஜார், ரொம்ப அழகா இருக்கு. அதோட லிட் வந்து லாக் ஆகுற மாதிரி இருக்கும், வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட கை வச்சு அமுத்தி பிடிக்கணும்னு இல்லை. இதுல வந்து இந்த குட்டி ஜார்ல மட்டும் லாக் இருக்கு, தெரியுதுங்களா இந்த இடத்துல லாக் இருக்கிறது. இதை வச்சு தெரியுது. எப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மிக்சியில் வச்சு விட்டுடலாம். நம்ம வந்து அரைக்கும் போது கையில் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான், ஈஸியாக இருக்கு. அடுத்தது இந்த சின்ன ஜாரை விட இது கொஞ்சம் பெரிய ஜாரு. இதில் வந்து லாக்கெல்லாம் இல்லை, நார்மலாக எல்லா ஜார்லேயும் இருக்கிற மாதிரி தான். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா லாக் ஆயிருக்கும். இது பாருங்க, இப்படி வச்சு இவ்வளோதான். நம்ம எந்த பொசிஷனில் வச்சாலுமே ஈஸியாக இது ஆகிக்குது. இது அடுத்த ஜாரு, இது வந்து கொஞ்சம் பெரிய ஜாரு. மாவெல்லாம் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே ரெண்டு பிளேடு தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜார்லேயுமே ரெண்டு பிளேடு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீத்தி வச்சுருந்தேன். அந்த ப்ரீத்தி மிக்சியில் வந்து நாலு பிளேட் இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய ஜாரில் வந்து நாலு பிளேட் இருந்துச்சு, இதில் ரெண்டு தான் இருக்குது. எப்படி அரைக்குதுன்னு தெரியல. யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி
கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மிக்ஸியிலயும் அந்த 4 இது இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரி சரிவா இருக்கு 3 இது. இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியா ஃபிக்ஸ் ஆகுது. இந்த ஜார் வச்சு நம்ம லைட்டா அப்படி அவ்வளோதான், ரொம்ப ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பழைய மிக்சி வந்து இப்படி வச்சு நம்ம நல்லா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இப்படி வச்ச உடனே ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நல்லாயிருக்கு. இந்த 3 ஜாரோட ஹேண்டிலுமே சூப்பராக இருக்குது. இது வந்து 5 வருஷம் மோட்ரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் மோட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் வந்து இந்த பார்ட்ஸுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவதுன்னா மாற்றி தருவாங்களாம். இது வந்து சர்வீஸ் வந்து இந்த மிக்சிக்கு லைஃபுக்கு ஃப்ரீ சர்வீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அதுவும் வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அப்படின்னு இருக்காங்க. விற்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல